ஏன் அன்பு பிள்ளையே, யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறார்? யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னைத்தான் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா? இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று ஆராய்ந்து தான் பாரு, அது மனதின் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு, நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு. எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை. சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது, சில மனிதர்களை மனம் விலகியுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கின்றது, அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாய் இயங்குகின்றது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை, வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது. இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது. அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகின்றார். பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கின்றார். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியை தருகின்றது. உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகின்றது. இவை அனைத்தையும் உன் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகளே இன்றி உண்மையில் இயற்கையின் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதுமில்லை குழந்தையே. சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன. ஆகவே இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வைத்தான். தியானம் செய், இயற்கையை நேசி, வலிகள் மறையும். பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இது இயல்பே என எண்ணு. வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை. அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை, அது இயல்பாய் நடக்கின்றது. அதுபோல் இயல்பாய் உன் கடமையை செய், எல்லாம் மாறும். உன் மனம் மாறினால் நிச்சயம் எல்லாம் மாறும் தங்கமே. கலங்காதே, உன் சாகியப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் பின்னால் பேசுவோரை கண்டு கொள்ளாதே. நீ வாழ்வது கடவுளுக்காகத்தான், அடுத்தவருக்காக இல்லை. வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு, ஆனால் அதன் மதிப்பு வாழ்வோரை பொறுத்தது. விலங்குகளிடம் கூட அன்பாக பழகு, மனிதனிடம் பார்த்து பழகு. ஏனெனில் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம். நானே கதியென இருக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன் தங்கமே. உன்னை வாழ வைக்க வந்தவன் நான், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது. கலியுகமாயிற்று. அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு இருந்து விட்டால் காயமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கின்றது. நீயாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை தவற விடாதே. எது உன்னை தேடி வருகின்றதோ அது மட்டுமே உனக்கானது என்பதை புரிந்துகொள். நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுயமதிப்பு மட்டுமே. இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆறடித்தான். பிறர் செய்யாததையான் நாம் செய்கின்றோம் என்று தவறு செய்ய ஒருபோதும் துணியாது. நீ அவர்கள் அடைந்த வேதனையை நீ அறிய வாய்ப்பில்லை என்பதை புரிந்துகொள். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். கெட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு, அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள். மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்துப்பார், புது அறிவு பிறக்கும், வெற்றி பெறுவா. எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காதே. தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் இந்த உலகம். காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது. உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல, உனக்குள் இருக்கும் வலி. அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையே, புரிய வைக்கவும் முடியாது. கடந்து செல்வதே உனக்கு நல்லது. ஒரு மனிதனின் அழகு என்பது
அவன் முகத்தில் இல்லை. அவன் பேசும் நாவின் இனிமையில் இருக்கின்றது. உன் செயல்களோடு தொடர்பில்லாதவர்கள் மீது கோபத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே. அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும். குணமறிந்து பழகிய காலம் சென்று பணம் அறிந்து பழகும் காலம் என்றாகிவிட்டது. யாரிடம் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடி சென்று விடுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா மட்டுமே என்பதை புரிந்துகொள். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை சொல்ல பழகு. அந்த திமிர் தரும் போதை அலாதியானது குழந்தையே. அன்பு என்பது ஒரு திரவம். கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகின்றது, குளித்தவர்களிடம் உறைந்து விடுகின்றது. நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும். இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம். அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே. பொறு, உன் வியாதியை குணப்படுத்துவேன். அன்புடனே உன்னை நான் பாதுகாப்பேன். நீ மட்டும் தனித்து தெரிய வேண்டும் என்றால் அறிவாளிகளின் கூட்டத்தில் முட்டாளாகவும் முட்டாள்களின் கூட்டத்தில் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும். சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும். நமது வாழ்வில் யாரையும் காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை குழந்தையே. நான் என்று உன் கரம் பற்றினேனும் அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன். ஆகவே கலக்கமடையாது, திகைப்படையாது. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கை என்ற கயிற்றை விட்டு விடாதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும், அறிய முயன்றால்தான் அடங்கும். சிவத்தை தேடுகிறாய் என்றால் அதை உனக்குள் தேடு. அவன் சிவன், இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும். கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றது தான். ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை, ஆசையில் வெற்றி என்பதே இல்லை. செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள். இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து. உன் வாழ்க்கை வசந்தமாகும். நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை 10 மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே, நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். கவலையை விடு. தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும். போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன். என் தங்கமே, உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர். உன் அனுபவத்தை வைத்து நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மன அமைதி பெறுவாய். உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றாய்? உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பாய். நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன். நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். கலங்காதே, உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம். அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடும். அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே.
உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே. நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை. எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக. கலங்காதே. உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன். உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒருமுறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே. ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவே. நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித்தருவேன். இது உன் சாகப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய். ஏன் வைரமே, நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமே. உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடு. என்றும் உன் துணையாக உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கமே. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.